Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya தாய்மை என்பது வரம் என சொல்லப்பட்டாலும் பிரசவ காலத்தை மறுபிறவி என்பார்கள். கரு உருவானதிலிருந்து பிரசவ காலம் வரை பெண்கள் பல விதமான உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை சகிப்பது உண்டு. அவர்களின் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் மனநிலையில் எதிரொலிக்கும் என டாக்டர்கள் சொல்வதுண்டு. பிறக்கப் போகும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் பலவிதமான விஷயங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. கர்ப்ப காலத்தில் தாயும் கருவில் இருக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க அவர்களுக்கு மந்திரங்கள் பல வகைகளில் கை கொடுக்கின்றன. சில குறிப்பிட்ட மந்திரங்களை தினமும் அல்லது முடியும் சமயங்களில் எல்லாம் சொல்வதால் அது குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தருவதுடன் குழந்தையின் நினைவாற்றலையும் கவனிக்கும் தன்மையையும் அதிகரிக்க செய்யும். மந்திரங்களின் மகிமை. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிகவும் முக்கியமானது மந்திர பாராயணம். கடவுளை சாதாரணமாக வழிபடுவதை விட இந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது மனநிலை மன அமைதி ஏற்படும். மனம் இறைவனுடன் ஒன்றுவதை உணரலாம். சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வந்தால் நோய்கள் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும். கர்ப்ப காலத்தில் சில மந்திரங்களை பெண்கள் சொல்லி வருவது அவர்களின் மனநிலை மற்றும் உடல் நிலைக்கு மட்டுமன்றி கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான அமைதியான மனநிலையை ஏற்படுத்தும். இப்படி தாய் சே இருவரும் மிக அதிகமான பலனை தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். கர்ப்பத்தை காக்கும் மந்திரம். ஓம் தேவி ஜனன்யை நமஹ. கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக நல்ல வளர்ச்சி அடைந்து ஆன்மீக அருளும் வளர்ச்சியும் பெற்றதாக வளர அருள் செய்ய வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் மந்திரம் இது. கருவில் இருக்கும் போதும் சரி, பிறக்கும் சமயத்திலும் சரி, நல்ல சூழல் ஏற்பட உதவும். சந்தான கோபால மந்திரம். ஓம் தேவகீசுத கோவிந்த வாசுதேவ ஜெகதபதே தேகிமே தனயம் கிருஷ்ண தவமகம் சாரணம் கதகே. சந்தான கோபால மந்திரம் என்பது கிருஷ்ணருக்குரிய மந்திரமாகும். இது குழந்தை பாக்கியம் தரும், குழந்தையை பாதுகாக்கும் மந்திரமாகும். கர்ப்பிணி பெண்கள் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுவதால் பிறக்கப் போகும் குழந்தைக்கு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும். குழந்தை பிறப்பு நல்ல முறையில் அமையும் இந்த மந்திரம் துணை செய்யும். சரஸ்வதி மந்திரம். ஓம் ஐம் சரஸ்வதியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சி திறன் ஆக்கப்பூர்வமாக சிந்தனை புத்தி கூர்மை அறிவு ஞானம் ஆகியவற்றை வளர்க்கும். இதனால் எதிர்காலத்தில் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மையும் நினைவாற்றலும் குழந்தைக்கு பெருகும். ஆரோக்கிய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர் முஷிய மாம்ரிதாத். ஆரோக்கிய மந்திரம் எனப்படும் மகாமிருத்யுஜ மந்திரத்தை கர்ப்பகாலத்தில் சொல்லுவதாலும் கேட்பதாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கச் செய்யும். உடல் வலிமை சுறுசுறுப்பு ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்யும். ராமரட்ச மந்திரம். கர்ப்பகாலத்தில் மிகவும் பயன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ராமரட்ச ஸ்தோத்திரமாகும். இந்த மந்திரம் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை தந்து மனதை தெளிவாக்கும். கருவில் இருக்கும் குழந்தையின் மனநிலையை நன்கு வளர்ச்சி அடைய செய்வதற்கு மிக சிறந்த வழி ராமரை வழிபடுவதும் ராமரட்ச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதும் தான். இது குழந்தையின் ஆரோக்கியத்தை வளர்ப்பதுடன் சுற்றுச்சூழலில் இருக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். அனுமன் சாலிசா. கர்ப்பிணி பெண்கள் அனுமன் சாலிசா படிப்பது கருவில் இருக்கும் குழந்தைக்கு மிகவும் நல்லது.
பாசிட்டிவான தெய்வீக ஆற்றலை பெற முடியும். இது மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாக இருக்க செய்யும். உடல் பலத்தையும் ஞானத்தையும் குழந்தைக்கும் தாய்க்கும் அளிக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.